இந்தியாவில் சாண்டில்ஸ் அப்படின்னா ஸ்பார்க்ஸ், ஸ்பார்க்ஸ் அப்படின்னா சாண்டில் கலெக்ஷன்ஸ். இவங்க கிட்ட சாண்டில்ஸ் கலெக்ஷன்ஸில் இல்லாத மாடலே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ மாடல்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராண்டில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்பார்க்ஸ் ப்ராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாண்டில். இதோட ஆர்டிகல் நம்பர் பார்த்தீங்கன்னா SS119 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் எப்படி பில்டு பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி மெட்டீரியல் அதை மேக் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் செட் ஆகும், எப்படி வேர் பண்ண முடியும், ஈஸியாக வேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களா, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு ஜிட்ரெண்ட்ஸ், இந்தியா ஷூஸ் எக்ஸ்பர்ட். நான் குணசேகர், த ஃபூடர் எக்ஸ்ப்ளோரர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் ஸ்பார்க் சாண்டில் பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பர்டிகுலர் மாடலோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக டபுள் ஸ்டாப் சாண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீக்காலாம் கொடுக்கல, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஃப்ரீக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேர் பண்ணால் நீட்டாக இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்கணும், எனக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டான அவுட்லுக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடல் டெஃபினட்டாக சூட் ஆகும். தென் இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து ரெக்ஸின் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல், நம்ம ஸ்பார்க்ஸில் மேக்ஸிமம் சாண்டில்ஸில் ரெக்ஸின் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு குவாலிட்டியான ரெக்ஸின் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு அந்த ரெக்ஸினே வந்து ஒரு லெதரைட் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும், லெதர் ப்ராடக்ட் மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீலை இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த நீட்டான ரெக்ஸின் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட க்ளோசஸ்க்கு சைடில் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலரில் ஒரு ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து மெயினாக இந்த ஸ்ட்ராப்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மெயினாக கொடுத்துருக்காங்க. பர்பஸ்ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஃபங்க்ஷனாலிட்டி அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும். தென் இந்த ப்ராடக்டோட இன்னர் லைனிங் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பார்க்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம SS101, 103 இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்குள்ளே வந்து ஒரு பிளெயின் கலர் இருக்கக்கூடிய ஒரு இன்னர் லைனிங் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஹனிகோம் டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் டிசைன் வைஸ் தான் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குதே தவிர மற்றபடி கம்ஃபர்டபுள் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்பார்க்ஸில் இருக்கக்கூடிய 101, 103 இருக்க அதே கம்ஃபர்டபுள் தான் இதுவும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாட்டம் மெட்டீரியல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம SS101, 103 வரக்கூடிய அதே ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோம் மெட்டீரியல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுள் கிடைக்கும், ஸ்லிப் ஆகாது, நல்ல கிரிப்பாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நமக்கு ஷாக் அப்படிங்கிறத நம்ம காலில் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியாது. டெஃபினட்டாக நம்ம நடக்கிறப்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. தென் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க இன்னொரு முக்கியமான யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைடில் வந்து எலாஸ்டிக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஒரு டைமும் மேலே இருக்க ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணி கால் வேர் பண்ணுறது வந்து ஒரு சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, அடிக்கடி ரிமூவ் பண்ணி வேர் பண்ணுறது கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதை அப்படி மிதித்து வேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இந்த ப்ராடக்ட் சீக்கிரம் பிஞ்சு போகிறக்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும். பட் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து இங்கே எலாஸ்டிக் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஈஸியாக நம்ம கால் உள்ளே போட்டு எலாஸ்டிக் மேலே எடுத்து விட்டோம்னா ப்ராப்பராக நம்ம காலில் வந்து ஃபிட் ஆகிக்குது, வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது, நல்ல அட்வான்டேஜாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டில் டிசைனர்ஸ் ஃபீக்கியாக இல்லாமல் ட்ரெண்டாக எதுவும் ஆட் பண்ணாமல் இருந்தாலும் கூட இதோட குவாலிட்டி அப்படின்னு வரப்போ டெஃபினட்டாக ஸ்பார்க்ஸ் அவங்களோட முத்திரையை அதில் பதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பில்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட சோல் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் SS101, 103 வர மாதிரியே ஒரு நல்ல குவாலிட்டியான ரப்பர் சோல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, டிபிஆர் சோல் இது. ஸோ இந்த பர்டிகுலர் சோல் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இண்டோர் அவுடோர் ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். பெட் கிரிப் அண்ட் ட்ரை கிரிப் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே நமக்கு ஸ்லிப் ஆகாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல், நல்ல ஒரு கிரிப்பை வந்து இந்த ப்ராடக்ட் வேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி டிபிஆர் டைப் வந்து பேஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க, பேஸ்டிங் ப்ராடக்ட்டை நான் வந்து தண்ணியில் யூஸ் பண்ணால் சீக்கிரம் பிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் அதை கேட்டுட்டும் இருக்கீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம பேஸ்டிங் ப்ராடக்ட் தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாது தான், பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து நான் வந்து வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் கால் கழுவுற பேர் வந்து மழை தண்ணியில் நினைகிறப்ப எனக்கு வந்து ஸ்லிப்பர் பிஞ்சு போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் பிஞ்சு போகாது. ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியுமே தண்ணியில் வேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வந்து பேஸ்டிங் ப்ராடக்டாக இருக்கப்போ பிஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி சும்மா அக்கேஷனலாக வாட்டர் வந்து இதில் படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது மேக் பண்ணாது, ஒரு நல்ல லைஃப் டைமே டெஃபினட்டாக இது வந்து கொடுக்கும். தென் இந்த பர்டிகுலர் மாடலை வேர் பண்ணுறப்ப இது வந்து ரப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ ஹீட் எதாவது ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது, பெருசாக ஹீட்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம பியூ மோல்டிங் போகிறப்ப அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈவன் வந்து ஹீட்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வேர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் உங்கள் கால் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் போனீங்கனாலுமே கண்டிப்பாக அந்த ஸ்வெட்டினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. மற்றபடி நார்மல் பர்சனுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ப்ராடக்ட் அது டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணும்.
இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரப்பர் சோல் கொடுத்து ரப்பர் மெட்டீரியலை மேக் பண்ணியிருக்கனால ப்ராடக்ட்டோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு எஸ்எஸ் 101 103 என்ன வெயிட் வருமோ சேம் இதுவும் வந்து அந்தளவுக்கு வெயிட் வந்து 290 grams வந்து இதோட வெயிட் வந்து வந்துடுது நமக்கு. ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து செட் ஆகாது. இல்லை எனக்கு ஆவரேஜாக இருந்தால் போதும், பெருசாக எனக்கு வெயிட்லாம் நான் ஃபீல் பண்ணது கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகும். இந்த பர்டிகுலர் மாடலில் மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து ப்ரௌன் வித் ஆரஞ்சு கலர் வேரியன்ட், இதுலேயே வந்து ப்ளூ வித் ரெட் இருக்குது, பிளாக் பியூர் பிளாக் வித் கிரே வந்து ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது. மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இந்த பர்டிகுலர் மாடல் அவைலபிளாக இருக்குது. இதில் சைஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6-10 இந்தியன் மென்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் கேட்டகரியில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து இதுக்கு முன்னாடி 649 rupees இருந்தது, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 699 rupees வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஜான்வரியிலேருந்து இந்த ஃபுட்வேர் செக்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 5% ஸ்லாப்பில் இருக்குது, அடுத்து வந்து 12% பண்ணுறாங்க. ஸோ என்னோட கணிப்புப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஆவரேஜாக ஒரு 50 rupees வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 1000 rupees மேலே போகிற ப்ராடக்ட்டுக்கு 100 rupees வரைக்கும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்லிப்பர் வாங்கணும், அடுத்த மாதம் வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசம்பருக்குள்ளேயே அதை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமான மூவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷேரிங்காக உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். நீங்கள் ரெகுலராக ஸ்பார்க்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய சாண்டல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு இந்த SS119 அப்படிங்கிற மாடல் வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ராடக்ட் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது.